ஹாய் மீஸ், நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது ஐஸ் க்யூப் ட்ரீட்மெண்ட். வந்து நாங்கள் வீட்டில் செய்கிறது, எதுக்காக செய்கிறது, அதால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். இப்போ 4-5 வருஷமாக நான் வந்துட்டு இப்போ ஐஸ் க்யூப் ட்ரீட்மெண்ட் வந்து நான் செஞ்சு கொண்டு இருக்கேன். இப்போ அதால் வந்துட்டு எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால், அந்த வெயிலில் வந்த ஹீட்டால் வந்துட்டு லைட்டாக அந்த பிக்மெண்டேஷன் வந்துருந்துச்சு, எனக்கு லைட்டாக என்ன மாதிரி வந்துருந்துச்சு. அப்போ வந்துட்டு நான் அந்த ஐஸ் க்யூப் ட்ரீட்மெண்ட் வந்து செய்கிறது நல்லம்னு சொல்லிட்டு நான் வந்து அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஐஸ் க்யூபை நல்லா மசாஜ் செஞ்சுட்டே வந்துட்டு இருக்க போகக்குள்ள எனக்கு அந்த பிக்மெண்டேஷன் இருந்த இடத்துல வந்து வச்சுட்டு வச்சுட்டு எடுக்க போகக்குள்ள ரெட் ஆகிச்சு. அந்த ரெட்னஸ் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி என்ட ஸ்கின் கலருக்கே வந்துட்டு வந்துச்சு. இந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு நடந்துச்சு. என்ட அந்த பிக்மெண்டேஷன் டார்க்காக இருந்தது அப்படி லைட் ஆகி கொண்டே வந்து என்ட ஸ்கின் டோன் கலருக்கே வந்துட்டு கொண்டுட்டு வந்துச்சு. இது தான் வந்துட்டு எனக்கு நடந்தது. சன் டேமேஜால் எங்களுக்கு வர சன் டேன், சன்பர்ன், அந்த வெயிலில் சுடுபட்டது, அன்இவன் ஸ்கின் டோன் ஆகுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வேர்க்கூறு, கழுத்தில் நெத்தியில எல்லாம் நிறைய வேர்க்கூறு வரும். அது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஐஸ் க்யூப் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவும் பெஸ்ட்டானது. நீங்கள் இதை செஞ்சு கொண்டே வரப்போக்குள்ள உங்களுக்கு நல்ல ரிசல்ட் எடுக்கலுமா இருக்கும். அந்த இச்சினை சொறிகிறது, எரியிறது அந்த வேர்க்கூறால் எல்லாத்தையுமே உங்களுக்கு அது இல்லாமாக்கி தரும். ஓப்பன் பவர்ஸ் இருக்கிற ஆக்கள் நல்ல ஒரு டோனராக இதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும், எப்பயுமே ஃப்ரிட்ஜில் ஐஸ் தண்ணியை வச்சுருந்து நல்லா வந்து ஃபேஸை ஐஸ் தண்ணியால் வாஷ் பண்ணிக்கொண்டே இருங்க. ஒரு நாளைக்கு 2-3 times வாஷ் பண்ணிக்கொண்டே இருங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் எடுக்கலுமா இருக்கும். ஓப்பன் பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சி நல்லா வந்து ஃபேஸை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சம் இந்த சுருக்கங்கள் மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து டைட்டன் பண்ணும், ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு பிம்பிள்ஸை இல்லாமாக்கிக்கொள்ள, அக்னியை இல்லாமாக்கிக்கொள்ள இது வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுனே வந்து சொல்லலும். பிம்பிள்ஸ் கிளியர் ஃபேஸ் வாஷ் ஒன்றால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐஸ் க்யூப்பை வந்து எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படி விட்டுருங்க. தொடக்க வேணாம். உங்களுக்கு நீங்கள் இதை மாதிரி 1 நாளைக்கு 2 times செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு அடுத்த நாளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிம்பிள்ஸில் ஒரு மாதிரி வீங்கி வருத்தமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும் இல்லையா, பெயினாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிரும். அடுத்த நாளே வந்து அந்த வீக்கம் உப்பி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வத்தி ட்ரை ஆகி உங்களுக்கு இருக்கிறத பார்த்துக்கொள்ள இயலும். இது நான் பிம்பிள்ஸுக்கு செஞ்சு பார்த்ததில் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. க்யூப் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு பார்க்க போகல. சில நேரம் ஐஸ் ஓவராகி ஆன விறக்க பார்க்கும், ஓவர் டைம் வச்சுக்கொள்ள வேணாம். ஆனக்குள்ள ஓவர் ஐஸால் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் வந்து பேர்ன் ஆகும். ஏன்னு சொன்னால் எங்களோட ஃபேஸ் வந்து ரொம்பவும் சாஃப்டானது. என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் ஃபேஸ் அவங்களுக்கு ஓரளவு சாஃப்டாக தான் இருக்கும். ஓவர் ஐஸை வந்து அப்படியே மிச்ச நேரம் வச்சுட்டு இருக்காதிங்க. 1-2 நிமிஷம் மாதிரி வச்சாலே போதும். ஐஸ் க்யூபை அப்படி மசாஜ் பண்ணியும் செய்யலும். இன்னொன்று என்னென்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு போல் கோப்பை மாதிரி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்துட்டு நீங்கள் ஐஸ் கட்டியெல்லாம் போட்டுக்கொள்ளுங்கள். போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்துட்டு உங்களோட ஃபேஸை வந்து அப்படி பண்ணி 1 நிமிஷத்தால் இப்படியே எடுத்துருங்க. திரும்ப ஒரு கட்டி பண்ணி 1 நிமிஷத்தால் இப்படியே எடுத்துருங்க. இந்த மாதிரி செய்ய ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து செய்ய போக்குள்ள ஒரு சின்னதாக என்னமாவது அடிபட்டிருந்தா ஆனால் பெயினாக இருக்கும், வீங்கி போயிருக்கும், ரத்தம் கண்டும் இல்லையா, அதுக்கு மேலேயும் இந்த ஐஸ் கட்டியை நீங்கள் வச்சு எடுங்க. ரொம்பவும் நல்ல ரிசல்ட். அதில் வந்துட்டு பெயின் குறைஞ்சி அதில் ரத்தம் கட்டினதெல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். குறைஞ்சி உங்களோட பெயின் எல்லாம் குறைஞ்சி ஆனால் அப்படி வந்து இது சரி செய்யும். சில நேரம் தூக்கம் இல்லாமல் அந்த மாதிரி அரைச்சாட்டியங்களால் முகம் வந்து வீங்கி போன மாதிரி இருக்கும், கண்ணை சுற்றி வீங்கின மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐஸ் தண்ணியால் நல்லா ஃபேஸை வந்து டிப் பண்ணி எடுங்க, இல்லாட்டி ஐஸ் க்யூபால் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். உங்களோட வீக்கம் எல்லாம் குயிக்காக வற்றி ஃபேஸ் வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு மேக்கப்புக்கு முன்னாடி இந்த ஐஸ் க்யூபை வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப நேரத்துக்கு இந்த லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கொள்ளையிலும் இந்த மேக்கப் வந்து சுருக்காக களையாது, இல்லாமல் போகாது. அப்படி வந்து அந்த ஃப்ரீஸ்லேயே வந்துட்டு வந்து நிறைய நேரத்துக்கு அந்த மேக்கப் வந்து வச்சுக்கொள்ள இயலுமா இருக்கும்.
ஏதாவது நீங்கள் ஒரு க்ரீம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சில நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காமல் எலர்ஜிக்காகி பிடிக்காமல் ஒத்துக்கொள்ளாமல் பிடிக்காமல் எலர்ஜிக்காகி சொறிகிற மாதிரி எரிகிற மாதிரி ஆவிச்சுன்னு சொன்னால் ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூபை வந்து கட்டாயம் வீங்க. அதால் வந்துட்டு உங்களுக்கு உடனே வந்து அந்த எரிச்சல் இரிட்டேஷன் எல்லாம் வந்து அது இல்லாமாக்கிடும். இது வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்க்க போக்கல வீட்டில். இதோட இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு குயிக்காக எடுத்துக்கொள்ள இயலுமாக இருக்கும். வெறும் ஒரு கிளியர் தண்ணியால் அந்த ஐஸ் கட்டியால் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலுமாக இருக்கும். எந்த விதமான செலவும் இல்லாமல் எங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலுமாக இருக்கும். இது பண்ணி முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரெட் ஆகியிருக்கும், லைட்டாக கொஞ்சம் ரெட் ஆகியிருக்கும். அது வந்து உங்களுக்கு நேச்சுரல் பிளட் சர்க்குலேஷனால் நடக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு க்ளீன் ஃபேஸில் வந்துட்டு இதை செய்யுங்க, நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு செஞ்சு கொண்டு வாங்க. பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.